செய்திகள் தொடர்கின்றன. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 114வது பிறந்தநாள் மற்றும் 59வது குரு பூஜையை ஒட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் உள்ள நினைவிடத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். தமிழகம் முழுவதும் தேவரின் குரு பூஜை மற்றும் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. பசும்பொன் குரு பூஜையில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் நேற்று மதுரை சென்றார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற அவர் இன்று காலை மதுரையில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதேபோல் அங்குள்ள மருது பாண்டியர் சிலைக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து கார் மூலம் பசும்பொன் சென்ற முதலமைச்சருக்கு திமுக நிர்வாகிகளும் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளும் வரவேற்பு அளித்தனர். கூடியிருந்த தொண்டர்களின் மரியாதையை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார். பின்னர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மலர் தூவி முதலமைச்சர் மரியாதை செலுத்தினார். தேவர் உருவச்சிலைக்கு மாலை அணிவித்தார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் 114வது ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன், பிஜேபி மூத்த தலைவர் ஹெச் ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, தமிழகத்தில் தேசியத்தை விதைத்ததில் மிகப்பெரிய பங்காற்றியவர் தேவர் பெருமகனார் என்று கூறினார்.